வச்சுக்கொண்டு இருக்கிறோம், அல்லது இங்க தியான் பாஸ்போர்ட் அதெல்லாம் தாராளமா வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் உங்க ஃபேமிலியோட சேர்த்து அந்த நம்பரை பதிச்சு உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸை பொறுத்துதான் கேட்பேன். இலங்கையில இருக்கிற சனத்தொகையில எத்தனை பெர்சன்டேஜ் எவ்வளவு நாங்கள் இருக்க வேண்டதை பொறுத்து உங்களுக்கு வர சீட் இருக்கு. சொல்றாங்க எங்கள்ட இருந்து 9 வந்து இந்த வெளிநாட்டுக்கு கிளம்ப போறதாலையும் எங்கள்கிட்ட இனப்பெருக்க குறைவாலையும் அடுத்த முயற்சி செய்யறாங்க. நேரம் போட்டு டேய் தம்பி நேரம் போட்டு ஒப்பவியல் கலையங்கம் போடு கலைக்க வேண்டாம் தம்பி. எல்லாம் இருக்கால் தம்பி, இப்ப இது வந்து ஒரு வில்லங்கம் பிடிச்ச பாடம். இதன் அடிப்படை தெரிஞ்சிட்டால் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம். நான் சொல்லணும் நீங்க தம்பி கரெக்டே கணக்கு கணக்கு பண்ண சொல்றதா நீங்க ஒளியில விட வேண்டிதான் வரும். நீங்க யாரும் கேட்க வேண்டாம், சொல்றத மட்டும் கவனி. கணக்கு கலைக்க போறோம், கலைக்கிறத கவனிங்க. ஒரு பாடத்திலே அடிப்படை என்னும் இருக்கு, அதை வச்சுதான் பின்னுக்கு பின்னுக்கு யோசிக்க யோசிக்க ஒரு ஆயிட்டு சரி அது சரி இது பிள்ளைன்றதை விளாங்க. அதை விட்டுட்டு சும்மா நோட்ட பாடமாக்கி அங்க ஒன்று புரிஞ்சிடாது, சொல்றதை கவனி. இது கொஞ்சம் இப்போ எங்க லைட்டும் சவுண்டும் மாதிரி இந்த பாடம் இல்லை, இது வேறு லெவல் பாடம் விளங்குதான். இது சும்மா அது மாதிரி பாடம் இல்லை, இது மற்றது ப்ராக்டிக்கல் கூடுதல் பாடம் மாதிரி இருக்கும். இந்த பாடம் தான் ப்ராக்டிக்கல் கூடுதல் கட்டாயம் ஒரு இசை கழிவு ஒரு சக்கர் ஒரு இசை ஒரு எம்ஜிக்குள்ள இந்த பாடம் தான். மற்ற பாடங்களே சில நேரம் பெறம் பெறாவிடும். இந்த பாடத்துல மூன்று விடுங்க பெரிய பாடம். இப்போ லைட்ல கூடி அது லைட்ல வரலாம், இல்லை வைப்ரேஷன் அங்கே வேலை வரலாம். இது சட்டம் கட்டாமல்கள் எஸ்சி கட்டாமல்கள் எம்ஜிக்குள்ள உரிப்பட்டவர்கள் விளங்குதோம். இது பெரிய பாடமும் மற்றது கொஞ்சம் கதல் பிடிச்ச பாடம். சில பாடங்களுக்கு சில பகுதிகள் இருக்குது இதில் நம்ம வேறுல விளாது. அது அதில் சாரியில 11 பாடம் இருக்கு. அதுகள் வந்து பாத்தி மாதிரிக்கே விளங்குது. இன்னும் செய்கிறார் அது வந்து பாடத்தை உள்ளார விளங்காம கேள்வி செய்யலாம். அதே மாதிரி தேர்மோடைனமிக்ஸ் இருக்கு, வெப்பைய கவியல் அதுகளெல்லாம் தம்பி சும்மா பாடங்கள் அல்ல. இந்த நீங்கள் படிச்ச கெமிசி வழியை படிச்சு நாட்டு கதைகளை தான் படிச்சு நினைக்கிறேன். அதிகமா படிச்சது அது ஏன்னு என்னத்துக்கு என்ன நடக்குது அங்க உள்ளுக்கு என்ன நடக்குதுன்ற வேற லெவல்ல கலப்பமா இருக்கு. சரியா? அப்ப சும்மா இந்த பாடம் விளங்காது. ஆனால் விளங்காண்டு என்ன கவனிக்காவட்டதான் வரும். நான் சொல்றத வடிவா நீ ஆரம்பத்திலேருந்து கவனிப்ப வேண்டாம், புத்தி பிரிக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் காரணம் சொல்ல சொல்ல பிள்ளைங்களும் பிள்ளைங்களும் அவ்வளவுதான். சரியா? சரி. இதுல நாங்கள் படிக்க போறது சக்திய பற்றி எனர்ஜி. இந்த பாடமே எனர்ஜி தான், பாடமே எனர்ஜி. இதுல முழுக்க எனர்ஜியை பத்தி தான் கிடையாது, முழுக்க சக்தியை பற்றி தான் கிடையாது. வெப்பம்ன்றது ஒரு சக்தியின் ஒரு வடிவம். உலகத்துல இருக்கிற சக்தி மூன்று வடிவத்துல இருக்கு. ஒன்று இயக்க சக்தி, இன்னொன்று அழுத்த சக்தி, இன்னொன்று அந்த மின்காந்தலை போட்டோன் எனர்ஜி என்ற மூன்று வகையெல்லாம் இருக்கு. இந்த இவன் தேக்கதை கேட்கிற மூன்று வகை என்று நாங்கள் ஊறிப்பட்டவர்கள் எங்களுக்கு எது எனக்கு என்ன அழுத்த சக்தி என்ன இயக்க சக்தியை தவிர ரசாயன சக்தி அண்டுவீங்க, மின் சக்தி அண்டுவீங்க, விகார சக்தி அண்டுவீங்க, எல்லா கூதாரையும் இப்போ வெப்ப சக்தி என்ற போறோம், ஒளி சக்தி என்ற போது இதெல்லாம் கரையா கிடைக்கிறமல்லோ. எல்லா சனியனும் மூதம் குழுக்கட்டதான் அடிப்படையில மூன்று சக்திகளை கொண்டது. எது? இயக்க சக்தி, அழுத்த சக்தி. இது உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் நாடாவை இழுத்தா அதுல ஒரு சக்தி ஸ்டோர் ஆகும், விகார சக்தி, எலாஸ்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். அது என்ன சக்தி தெரியுமா? அது அது ஒரு பொட்டென்சியல் எனர்ஜி. அந்த அணுக்க ஒரு பொட்டென்சியல் எனர்ஜி எப்படி வரும் தெரியுமா? கவர்றது தள்ளுறதால உருவாகிறதான் பொட்டென்சியல் எனர்ஜி. விளங்குதா? இயங்குறது ஓடுறது ஆடுறது அதிர்றது சுத்துறது திரடுறதுகளுக்கு தான் இயக்க சக்தி, மற்றது போட்டு விளங்குதோ.
இதுகளை வச்சு உருவான சவுண்ட் எனர்ஜி என்று தயக்கிறேன். பட் என்ன அதோட வைப்ரேஷன் எனர்ஜி. இப்ப நான் குரல் அதிர, அது அடுத்த மூலக்குறி அதிர பண்ண, அது அடுத்த மூலக்குறி அதிர பண்ண போறது. அப்ப அழுத்த சக்தி இயக்க சக்தியா ரெண்டாயும் கலந்து போய் கொண்டிருக்கும். நெருக்கப்படுறதுக்கான அழுத்த சக்தியா வரும், ஆடை அதிரேக்க இயக்க சக்தியா, இயக்க சக்தி அழுத்த சக்தி, இயக்க சக்தி அழுத்த சக்தியா போய் கொண்டிருக்கும். அக இயக்க சக்தியும் அழுத்த சக்தியின் ஒரு வகைதான் சவுண்ட் எனர்ஜி, விளங்குதா? அது மாதிரி இந்த ஹீட்ன்றது ஒரு இயக்க சக்தியின் ஒரு வகை. அதுக்கு விளங்குத சொல்றது இயக்க சக்தியின் ஒரு வகைதான், ஒரு 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 வடிவம் தான் நாங்கள் கதைக்கிற ஹீட்ன்றது. ஹீட்ன்றது ஒட்டு மொத்தமாக இயக்க சக்தியால் உருவான ஒரு ஒரு சவுண்ட் எனர்ஜி என்றது இயக்க சக்தியின் அழுத்த சக்தியின் சேர்மாக. இங்கே அழுத்த சக்தி கதை இல்லை, இயக்க சக்தி மட்டும் சொல்ல விளங்குதான். அதுதான் இந்த வெப்பம் வெப்ப சக்தி என்றதுக்கு முழு காரணம் இந்த இயக்க சக்தி தான். சொல்ல விளங்குதா? என்ன இயக்க சக்தி? இப்ப வாயு மூலக்குறண்டா ஊறுகிறதால வர இயக்க சக்தி, சுழல்றதால வர இயக்க சக்தி, அந்த ரெண்டுமே வெப்ப சக்திக்கு காரணமாக இருக்கு. சொல்ல விளங்குதா? ஓடித்திரிகிறது, சுழலறது. திண்மத்தில இது நடக்க முடியாது. திண்மத்தில் என்ன நடக்கலாம்? ஊட மேலாது ஒளியா மேலாது, இந்த மாதிரி விளங்குதான். அங்கு அதிர்வு தான், சுழன்ற கூடி நடக்காது, இல்ல அப்படி இல்ல புனைக்குள்ள இருக்கு. ஆக அங்க வந்து வைப்ரேஷன் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு, சரியானே? ஆனால் வாயுவை பொறுத்தவரை டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஏகமரி ஓடித்திரிகிற இயக்க சக்தி, ரொட்டேஷனல் சுழல்ற இயக்க சக்தி, ரெண்டு வித இயக்க சக்திகளும் வெப்பத்துக்கு காரணமா இருக்கு. திண்மம் திரவங்கள்ல வைப்ரேஷன் தான் இருக்கு, திண்மத்துல வைப்ரேஷன் மட்டும் அந்த இயக்க சக்தி வெப்ப சக்தி காரணம். அந்த பார்ட்டிக்கிள் இந்த வைப்ரேஷன் கைனடிக் எனர்ஜி, வைப்ரேஷனல் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் அது காரணம், அது இயக்க சக்தி மட்டும்தான் அது காரணம். திரவங்கள்ல ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க சாதக உடுத்திரியல்ல வேண்டால் மூலக்கூறல்கிடையில தனித்தனியா பிரிஞ்சு போகக்கூடிய ஆட்டம், திரவத்துக்கே மூவ் பண்ணிடுறேன். ரெண்டாலும் 99% வைப்ரேஷன் தான் திரவத்துல, அங்க 1% 2% 3% வேணுமெண்டா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம். இது திரவத்துக்கு அந்த வெப்பத்து காரணமான இயக்கத்துக்கு கொஞ்சம் இருக்கலாம். மட்டும்படி வாயு வண்டா முழுக்கமே ஊடித்திரியதால இயக்கத்துக்கு சொல்றேன். ஆக மொத்தம் ஹீட்ன்றது ஒரு இயக்க சக்தியினுடைய ஒரு வடிவம் சொல்லவிளங்காரே. அது இல்லையே ஒரு வகை இல்லாம அல்ல. உதாரணத்துக்கு இந்த சோம்புக்கு ஒரு சூடு இருக்கு, வெப்பம் இருக்கு, எனர்ஜி இருக்கு, எனர்ஜி இருக்கு. இதுன்ற வெப்ப சக்தி காரணம் இதுக்குள்ள இருக்கிற அணுக்கள், அணுக்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அணுக்கள் சும்மா நிக்காது, விளங்குதானே? வைப்ரேட் பண்ணி கொண்டிருக்கும். அந்த அதிர்வால அந்த அதிர்வின் காரணமாக இயக்கத்தக்க இருப்பல, அதுதான் இதுன்ற வெப்ப சக்தி. அதுக்காண்டி இது ஒட்டுமொத்தமா வீவத்துல இருக்கலாம் தானே, அப்ப ஒரு வீவத்துல மூவ் பண்ணி கொண்டு அதுக்கு அப்ப அது ஒரு இயக்க சக்தி இருக்கு, அது எக்ஸ்டர்னல் கைனடிக் எனர்ஜி, அது இதனுடைய இயக்க சக்திக்கு சம்பந்தப்படாது. சொல்ல விளங்குதான் நான் சொல்றது? ஒரு பந்துக்குள்ள இருக்கிற வாயு இருக்கின்ற வைங்களேன், இந்த வாயு மூலக்குறு உள்ளுக்குள்ள ஓடி தெரியும், அதற்கு பின்னாலும் எல்லாம் செய்யும், அந்த போலுக்குள்ளே சும்மா போல பிடிச்சி வச்சாலே அப்படி இருக்கு. அந்த ஓட்டமாட்டம் தான் அந்த அதுக்குள்ள இருக்கிற வாயு இயக்க சக்திக்கு காரணம். அந்த பந்தனி காலால அடிச்சு கூட ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும், அதுக்கும் அதன் இயக்க சக்தி அதன் வெப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், சக்தி இயக்க சக்தின்ற ஒரு ஒரு வகையான சக்தி தான் அந்த வெப்பத்துக்கு காரணமாக அமைகிறது. சொல்லணுங்க, இப்ப சும்மந்த சோகரிய விடுப்பு இறங்கி விட்டால் அதுக்கு ஒரு அனுக்கிற முகம் வந்தால் அந்த இயக்க சக்தி அதுக்கும் வெப்பத்துக்கும் அதன் வெப்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லணுங்க இதெல்லாம். ஆனால் அந்த இயக்க சக்தி போயங்கன்னு போய் மோதும் இல்லோ, அடி விழும் இல்லோ, அடி விழ அந்த அடியால இந்த மூலக்குறள் அதிரத்துவம், அது மூலக்குறள் அந்த முந்தினதை விட கூட அடி விழுந்தா இது அதிரத்துவம், அதிரத்துவங்க டக்காண்டு ஹீட் விடுவா, அது வேற. சும்மா ஓடிக்கொண்டிருக்கே வேற. உதாரணத்துக்கு நீங்க வேணுமெண்டா அடிச்சு அதிர பண்ணாலே உங்களுக்கு சூடாகிறத தெரியும். ஒரு ஆணியில நாலு தரம் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு தொட்டு பறிச்சு அங்க வைப்ரேட் பண்ணுவாங்க, அது சுட முடியாது. நீங்க வேணுமெண்டால் நாலு இடத்த நாலு ஒரு ஆணியை அடிச்சு போட்டு நாலு தரத்தை தட்டி போட்டு ஒரு சுத்தியால தட்டி போட்டு இங்க வேணுமெண்டா தொட்டு பறிச்சு அண்டாட்ட உள்ளுக்கு இருக்கிற மூலக்குறை நீ வைப்ரேட் பண்ணிட்ட. இதை புரிஞ்சு கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். நான் சொல்ல விளங்குதா? புரிஞ்சு கொள்ளுங்க, விளங்குதா? உதாரணத்துக்கு வாயு மூலக்கூறு வந்து ஒரு மேற்பரப்புல அடிக்குது, அந்த வாயு சட்டாரம் அடிக்குது, அடி அடிச்சு போட்டு திரும்புது. சொல்ல விளங்க, அடிச்சு திரும்புது. அந்த அடியில இதுல மேற்பரப்புல அடிக்க என்ன நடக்கும்னா இவற்றை கைனடிக் எனர்ஜி குறையலாம், ரெண்டா மோதேக்க
அந்த மூலக்கூறுக்கு சுகர் மூலக்கூறுக்கு கேண்டிக்கு நேஜியை வழங்கலாம். அதனால இவற்ற கேண்டிக்கு நேஜி குறையலாம். ரெண்டால் அப்படி இவற்ற மோதி திரும்ப கேண்டிக்கு நேஜி குறைஞ்சுதான் இவற்ற வெப்ப நிலை குறைந்து விடும். ஆட்ட இந்த வாயு மூலக்கூறு மாறும். இது போய் இது அடிச்சு வெளியில வரைக்க கேண்டிக்கு நேஜி கூடமா இருந்தா இதுல அதுகின்ற வெப்பல்ல குறைஞ்சிடும். இவற்ற வெப்பல்ல கூடி இவற்றை கேண்டிக்கு நெஞ்சு கூடினோட இவற்ற வெப்பல்ல அதிகரிக்கும். நான் கலைக்கிறது உங்களுக்கு விளங்குதா சொல்றது விளங்குதா? நீங்கள் படிச்சிருப்பியா சில எனக்கு வீர படிச்சிருப்பீங்க. வாயு மூலக்கூறுகளின் மோதுகை பூரண முழுமையானது அப்போ ஒரு சுவர்ல பட்டு துறைச்சால் அதே கதியில திரும்பி வருமண்டு. படிச்சீங்களா படிச்சிருக்கியா? படிச்சிருப்பியா? நான் சொன்னே புதுகள் உண்டு நாங்களுக்கு ஒரு கணக்கிலேயே எடுக்கிறது எல்லாம் தேக்கதைய விளங்குதானே? ஒரு முட்டாள்தனமா புத்தாங்களா இளவஞ்ச ஒரு புத்தகம் வச்சுக்கிற மாதிரில கிடக்கிறது தேக்கதைய ஒரு இயக்க சக்தி தான் சும்மா கேட்கிற ஒரு இயக்க சக்தி தான் அதுல வெப்பநிலை காரணம்ன்றத புரிஞ்சு கொள்றேன். நீ புரிஞ்சு கொள்றேன்னு வைய. சரி, ஒரு சூடான மேற்பரப்புல இது சூடு வாயு மூலக்கூறு பட்டு போகும். அதுல இருந்து வெப்பத்தை எடுத்துக்கொண்டு போவா போவாரா சொல்லுங்க. படிச்சுட்டு இருக்கு உடம்புல பட்டு வாயு மூலக்கூறு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு படிச்சு விளங்கியோ விளங்காமலோ இதை படிக்கிறேன் படிக்கிறானே. சரி, அப்ப நான் கேட்கிறேன் இயக்க சக்தி தான் வெப்பத்துக்கு காரணம் என்று வர சொல்லு. அப்ப போய் பட்டக்கு முன்னம் இருக்கிற இயக்க சக்தியை விட பட்டாபுரம் இருக்கிற இயக்க சக்தி என்னவா இருக்கும் சொல்ல. என்னண்ட பட்டாபுரம் இப்ப இயக்க சக்தி கூட இயக்க சக்தி கூடுதான் இல்ல வாயின் எத்தனையோ கூடுதா? அப்ப என்ன போகுது? வேகம் கூடும். அப்ப பட்டகதியை விட என்ன கதியில வேற போகுது கூடியானது. அப்ப நீங்கள் படிப்பீர்கள் வாயு மூல கூறுகளின் மோதுகை பூரண மூல தனியானது. புரள மீனியானது என்று சொல்றது எந்த பிழையும் இல்லை. அதே கதியில திரும்பி வருது என்று சொல்றா பாரு அதற்குற முட்டாள் கதை ஒன்று விட புரள மீனி என்றது அது வேறு அதனால இல்லது அதுக்காண்டி அதே கதியில திரும்பி வருது நீங்க சொல்றீங்களா பாருங்க அதெல்லாம் போட சரியல்லாம். சரி, அப்ப விளங்குதா? இப்ப ஒரு சூடான மேற்பரப்புல பட்டு வாயு மூலக்கூறு பட்டு கதைக்க வேண்டாம். வாயு மூலக்கூறு பட்டு தெரிஞ்சா பட்ட கதையை விட கூடின கதையில வரும். குறைஞ்ச வெப்பல்ல குறைஞ்சல பட்டு தெரிஞ்சா சொல்லுங்க குறைஞ்சல பட்டு தெரிஞ்ச திரும்பி வரைக்கும் அது கதை குறைவாயிரம் விளங்குதா? சரி, ஆனா நான் கதைக்கிறது அவரேஜ் கதை. அடுத்த அடுத்த நுணுக்கத்துக்கு போப்போம். நான் கதைக்கிறது அவரேஜான கதை. சூடானல பட்டால் பட்டு தெரிச்சு வாரது அவரேஜான கூடின கதையிலே. சில நேரம் சூடான ஒரு மேற்பரப்புல பட்டு குறைஞ்ச கதையிலே வரலாம். அதுக்கு சாத்தியம் இருக்குன்ற அது என்னடா வந்து கேட்கறீங்க? ரெண்டா நீங்க நினைக்கிறீங்க இதை பார்த்தா புதிய தளமா இருக்க நீங்க இது கிடங்கு மேடுகள் மாதிரி என்னடா வேண்டாம் மூலக்கூறுகள் எல்லாம் வைப்ரேட் பண்ணி கொண்டு சரிதானே? ஒரு மூலக்கூறோட இன்னொரு வாயு மூலக்கூறு வந்து படம். அப்ப அங்கிருந்து வரைக்கும் இந்த மூலக்கூறு பின்னுக்கு போய்க்கு இந்த பட்டுதண்டனை வந்த கதையை விட அதாவது ஒரு சின்ன பின்னுக்கு போற மூலக்கூறுல பட்டுதண்டா குறைஞ்ச அதில போ இங்க நோக்கி வந்தோன்று கேட்க பட்டுதண்டா கூடின கதையில சொல்ல விடங்கானே. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஓய்வில இருக்கண்டியல் எது இந்த போட் ஓய்வில இருக்கு இந்த மேற்பரப்பு ஓய்வில இருக்கு நிலையான மேற்பரப்புல ஒரு கல்லு மூதுற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. வாயு மூலக்கூறு மூதுகை அப்படி அல்ல. இந்த மேற்பரப்பு ஓய்வில இருக்கலாம் ஆனால் அது இந்த மேற்பரப்புல இருந்து படுவதில்லை. ஒரு மூலக்கூறு அங்க இருக்கிற இன்னொரு மூலக்கூறுல படப்போகுது அந்த மூலக்கூறு ஆடி அதுன்னு அது ஒரு பேட் மாதிரி இப்போ வேலை செய்யும் விளங்குதா? மற்ற அடி இந்த பக்கம் கொண்டு வந்து அடி விழுந்தாண்டா பின்னுக்கு போய் கொண்டு வந்து பட்டுதான் கூட சொல்லுது. அப்ப ஒரு சூடான மேற்பரப்புல வாயு மூலக்கூறு பட்டு தெறிக்க அவரேஜா தான் என்னன்னு சொல்லுது கூட ஒளிய முழு மூலக்கூறுமே கதிகூடமாக வரும் என்றால் இல்லை. அது மாதிரி மாறி குறைஞ்சொரு மேற்பரப்புல பட்டால் குறைய வரும் என்று சொல்றது அது கூடவும் வரலாம். அவரேஜா பார்த்தா குறைவா இதுதான் கதை கதைக்கிறது புரியுதா? நல்லது, இனி அடுத்ததான் சொல்ல போறோம்.
இப்ப எனக்கு சுடுகு தம்பி, இதெல்லாம் பெரிய விஷயங்கள், இதை வச்சுதான் பாடத்துக்கு இறங்கி உழுந்தி விடுவோம். அதுக்கு பாடம் பழங்குவோம். என்ன நடக்கிறது, ஏன் படிச்சு போட்டு காய்க்கும்னு கேட்கிற அவற்ற விதி வேற்ற விதிகள் படிச்சு பிரிவாங்க இல்லை, நடக்கிற விஷயம் தெரியும். தானே இப்ப அடுத்த சொல்ல போறோம் வாங்க. என்னுடைய ஃபீலிங் என்னன்னா, நான் இதில் கை வச்சுட்டு நான் இப்போ இந்த போர்டில் ஸ்ரீங்காரகா சொல்கிறேன், போர்டில் கை வைக்கிறேன், கை வைக்க எனக்கு குளிருது அல்லது சுடு ரெண்டு ஒன்று நடக்கலாம். நான் சொல்கிற கவனிங்க, இதை கை வச்சா குளிரும். நான் சொல்ல அடுத்த லெவலு அடுத்த கதை அதுக்கப்புறம் கவனிங்க, கை வச்சா குளிரும், சில கை வச்சா சுடும். நிலம் கதைக்க வேண்டாம், என்ன பிரச்சனை கதைக்கிறமா, கதைக்கலை சொல்றது முக்கியமான கதை நடந்தோம், தியரி படிதான் கலந்து கொண்டு போகிறது, அங்கே கதை இருக்க கூடாது சரியா. அப்ப நாங்கள் இந்த போர்டில் கை வச்சா எனக்கு குளிருது அல்லது சுடுவோம் சரியா, நோட்ஸ் எல்லாம் தாராளமாக தவிர ஒன்று யோசிக்காங்க, முதல்ல நான் சொல்ல மாட்டேங்க, சுடுவது அல்லது குளிருது. ஓகே, சுடுகிறது குளிர்றதுன்றது என்ன ஃபீலிங் தெரியுமா, எங்கண்ட ஃபீலிங் என்ன தெரியுமா, என்னில எந்த உடல் மூலக்கூறுல இருந்து வெப்பம் வெளியில போனா எனக்கு குளிர்ற மாதிரி ஃபீலிங் வேறு, எந்த உடல் மூலக்கூறு வெப்ப வெளியில இருந்து வெப்ப வெளி இடத்துல இருந்து வெப்பத்தை பெருமா இருந்தா எனக்கு சுடுகிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அதான் எந்த உடம்புல ஃபீலிங், அதுதான் எந்த உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போதா குளிர்ற மாதிரி, எந்த உடம்புக்கு வெளியில இருந்து வெப்பம் வருதா சுடுகிற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அதுல என்ன பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை தம்பி, நான் கதைக்கிற எல்லாம் இதையும் வெளியில பார்க்க மாட்டாரா, ரெக்கார்டிங்ல சேர்த்து நான் பார்த்துக்கிறேன், பார்த்தாலும் சொல்ல மாட்டாரு, அது வேற எங்களை தெரியுமா, இதுக்கு உள்ளார்ந்த ஒரு விளக்கம் எங்களுக்கு இருந்தா தான் சொல்லல, இந்த பாடமாக சொல்லல, இல்ல இது புத்தாண்ட பாதை சொல்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை, இது நாங்கள் எங்கட உணர்வுல சொல்ற விஷயம் சொல்ல விடங்களா, இது தெரிஞ்சால் எல்லா விஷயம் யோசிக்கலாம், இல்லைன்னா பாடமாகும் சொல்ல விடங்களா, சொல்ல இந்த உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போனா அதுக்கு எங்கிட்ட உடம்புட்டு சட்டப் பாது விளங்குதா, வெளியில போச்சா குளிர்ற மாதிரி, வெளியிலிருந்து வெப்பம் எனக்கு கிடைக்குதா சுடுற மாதிரி, இவ்வளவுதான் விஷயம், வேற எந்த கதை காரியங்கள் இருக்கு விளங்குதா. அதுல கூட வெப்பம் வெளியில போனா கூட குளிர்ற மாதிரி இருக்கு, படிதா தெரிஞ்சவங்களும் கூட வெப்பம் வெளியில போனா கூட குளிர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெப்பம் வெளியில போனா கொஞ்சம் குளிர்ற மாதிரி தெரியும், கணக்க வெப்பம் கிடைச்சா நல்லா சுடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெப்பம் கிடைச்சா கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கு. அது ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் பொறுத்து உங்களுக்கு விளங்கும் சரியா. இப்ப இந்த அறைக்குள்ள வடிவாக இந்த அறைக்குள்ள அநேகமா பூட்டின ஒரு அறையில உள்ளுக்கு இருக்கிற எல்லா பொருளும் ஒரே வெப்பநிலான் இருக்கு, எல்லா பொருளும் ஒரே வெப்பநிலைதான் இருக்கு. வடிவாக ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போகும், அது உங்க அங்க இருக்கிற ஜன்னல் கம்பியா இருந்தேன்ன, அங்க இருக்கிற பெட்டா இருந்தேன், அங்க இருக்கிற நிலமா இருந்தேன், அங்க ஒரு மர பலகை இருந்தேன், இல்ல மர கதிரை இருந்தேன், எல்லாமே ஒரு அங்க இருக்கிற வழி எல்லாமே ஒரே டெம்பரேச்சர்லாம் இருக்கு, இப்படி எலும்புறேன்னு வைய எல்லாம் ஒரே டெம்பரேச்சர்லாம் இருக்கு சரி, உண்ட உடம்ப தவிர உண்ட உடம்புல டெம்பரேச்சர் கூடவா இருக்கும், அது நாங்கள் அப்படி கதைப்போம், எல்லாமே ஒரே வெப்பலாம் இருக்கு சரியோ, உண்ட உடலை தவிர மற்ற எல்லாம் ஒரே வாயுவோ இது, நீ இந்த பெட்ல படுத்து தலானில கை வைக்கவங்க எடுத்து ஒரு சரி, நீ படுத்திருக்கிற இடத்த விட்டு வேறு ஒருத்த கை வைக்க ஒரு சூட்டை ஃபீல் பண்ணுவேன், சுட்டியா குளிரையா குளிரா ஃபீல் பண்ணு, அதே படுத்துக்கொண்டு இந்த ஜன்ன இந்த கட்டில இருக்கிற சட்டத்தில் இருக்க கை, அது கொஞ்சம் கூட குளிர்ற மாதிரி இருக்கு, அப்படியே எட்டி நிலத்துல கைவு இன்னும் கொஞ்சம் கடுமையா குளிர்ற மாதிரி இருக்கு, அப்படியே போய் ஜன்னல் கம்பியில வச்சு ஜில்லன் இருக்க மாதிரி இருக்கு, இவ்வளவு இருக்குமா இல்லையா, ஆனா எல்லாம் ஒரே வெப்பல அதிகமா, அது எல்லாமே ஒரே வெப்பல, வேற வேற வெப்பல இருக்கா, அப்ப நீ என்ன நினைப்ப அது கூட குளிருது, நல்லான குறைஞ்ச வெப்பல இருக்கு, மரம் வந்து வேற வெப்பல இருக்கு, பிராணி வேற வெப்பல இருக்கு, இந்த மாதிரி தானே, ஆனா எல்லா இடத்தையும் வெப்பமானியை கொண்டு தொட்டி என்றால் எல்லாம் ஒரே வெப்பலையா தான் காட்டும், ஆனா உண்ட உடல் அதை கூட குளிர்ற மாதிரி
தீமந்து வேற மாதிரி குளிர மாதிரி, மரம் பெருசா குளிராத மாதிரியும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, உண்ட எல்லாமே குளிருது, உண்ட உடல உடலின் வெப்பல்லைய விட அதன் வெப்பல்ல குறைவு, உன்னிலிருந்து வெப்பம் போகுது. ஆனால் வளிமூல குறும் நில பட்டோன்றது, அதுக்கும் பட்டு அதுவும் உண்டவங்க குறைஞ்ச வெப்பம் இல்லை, அது வெப்பத்தை எடுக்கும். சலானில ஹைவே அந்த மூலக்கூறு நிலையிலிருந்து வெப்பத்தை எடுக்கும். ஆனால் வளிமூலக்கூறு வெப்பத்தை எடுத்ததை விட சலானி மூலக்கூறு கொஞ்சம் கூட வெப்பத்தை எடுக்கும், அதாவது கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அப்படியே மரப்பலகையில வச்சா இன்னும் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அப்படி எட்டி சீமந்தில வச்சு என்ன கீழே ஜில்லுன்றது, ஜன்னல் கம்பியில வச்சா இன்னும் குளிரா இருக்கும். இது என்ன ரீசன் தெரியுமோ சொல்லுங்க. அவன் இந்த தலானை மூலக்கூ தலையணை இருக்குதா, இந்த தலையணை மூலக்கூறு இருக்குதா, அதை வச்சு என்ன, சரி அதுக்கு வந்து வழியில இருந்து வாங்குவோம். வழியில நீ வச்சு என்ன வழி மூலக்கூறு வந்து பட்டு பட்டு எடுத்து அணுகுவோம். ஆனால் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் குறையும், இந்த உடல்ல முட்டுற நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் குறையும். ஏன் வழியாயிதான், அப்ப அவர் இதுல இருந்து எடுத்துக்கொண்டு போற வெப்பத்தின் அளவு குறைஞ்ச நம்ம அளவு நேரத்துக்கு படுற நம்பர் குறைவு, அப்ப அதுல இருந்து எடுத்துக்கொண்டு போற வெப்பத்தின் அளவு குறைவு, அப்ப எனக்கு பெருசா குளிர்ற மாதிரி தெரியாது. வலிய வலி வந்து வலி என்ற உடம்புல பட்டு குளிர்ற மாதிரி ஃபீலிங் கொண்டு வர வேணப்பட்டால் அழகு நேர ஒன்றில் வலியின் மூலக்கூறுந்த வெப்பிலே குறைக்கவும், அல்லது படுகிற வலியின் நம்பரை கூட்ட வேணும். ஃபேனுக்கு கீழே இருக்கு ஏன் குளிர்றது இப்ப விளங்குதா, ஃபேனுக்கு கீழே இருக்கு ஏன் குளிர்றது தெரியுதா, குளிர்காத்த தள்ளுதாது எருவேன் அழகு நேர எல்லாருடைய வெப்பலதான். ஆனால் இந்த உடலின் மீது அழகு நேரத்துக்கு படுகிற நம்பரை கூட்டின உடனே அவர் கூட எடுக்க இந்த ஃபீலிங் அப்படி இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே வெப்பல்ல மூலக்கூறுதான் படுகுது. ஆனால் அது கூடின நம்பர் பட்ட உடனே கூட வெப்பத்தை எடுத்த உடனே அதுக்கு கூட கூட அழகுதான் நான் இது பக்கத்துல நிற்கிறேன். ஏன் ஏசிக்கு பக்கம் ஏசின்ற நோக்கம் என்ன, அது மூலக்கூறே வெப்பல்ல உறவ ஒரு ஏசி போட்ட ரூமுக்குள்ள நீ போனியன்னா சும்மா சாதாரண இதுல இருக்கிற வலி வெப்பநிலைய விட அந்த ரூமுக்கு இருக்கிற வலியின் வெப்பநிலை குறையும். குறைவேண்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன், அது பட்டோன்னு கொஞ்சமா இருந்தாலும் பட்டோன்னு கணக்கு எடுக்கும், எனக்கு கணக்கு எடுத்தா சரி எனக்கு குளிர்ற மாதிரி தெரியும் அவ்வளவுதான். அதுல வேற ஏசி அந்த ஃபுளோருக்கு முன்னுக்கு போயிருந்தேன்டா இன்னும் தரமா குளிரும். அது ஏன், அது ரெண்டு நடக்குது. என்ன ரெண்டு நடக்குது, கணக்கப்படுது அதாலே எடுக்குது, அதை விட குளிர்ந்த மூலக்கூறு வருது அதாலையும் எடுக்கும். அப்ப ஃபேனுக்கு முன்னுக்கு நிக்கிற விட ஏசி ஃபேனுக்கு முன்னுக்கு நின்று அந்த மாதிரி குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதுக்கு ஃபீலிங் அது நான் சொல்ல விளங்குதா. இப்ப கொஞ்சம் வெக்கார தூக்கி வச்சு போட்டு நாம எங்கடையான பத்தி சொல்றோம், சீமந்த இல்லத்துல அப்படி படத்து இருக்க அப்படி ஜில்லன் இருக்கு, என்ன காரணம் எனக்கு என்ன காரணம், அது காரணம் சொல்லுங்க. அவனிங்க அப்ப வாயு என்றதை பொறுத்தவரை நம்பர் தான் பிரச்சு. இவங்க ஒரு மரம் மரப்பலகையில படுக்கிற சீமந்து நிலத்துல படுக்க மரப்பலகையில படக்கேக்க குளிர்றதா, சீமந்த சீமந்த நிலத்துல படக்கேக்க குளிர்றதா கூட, அதுக்கு ரீசனை சொல்றேங்க அவன், அதுக்கு ரீசனை சொல்றேங்க அவனிங்க. அதுக்கு என்ன ரீசன்டா, இது நான் கலக்கிற இல்ல தம்பி, இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கா வெறும் பிள்ளைங்க இனிப்பி அந்த கேள்வியை பாத்தியதான், இது என்ன தப்ப கதை மாதிரி இருக்கு, இதை சொல்றேன் வருது குளிரும் மரத்து ரெண்டா பலகை ரெண்டா குளிராது அதண்டா குளிரும் ரெண்டா சொல்லி என்னது குளிரும் ஜோனும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜோஜி சொல்றது என்ன அங்க என்ன பிரச்சனைன்னா, மரத்துல கையை வைக்க குளிர்றதை விட சீமந்தில கையை வைக்க குளிர்றது என்றால் மர மூலக்கூறின நம்பரை விட சீமந்த மூலக்கூறின நம்பர் கூட ரெண்டு அர்த்தம் அல்ல. அங்க கிட்டத்தட்ட ஒரு வழியில இருந்து வழியில வழி இந்த கையில முட்டைக்க குளிர்றத விட மரத்துல வைக்க குளிர்றது என்றால் அது நம்பர் கூட சொல்ல, அது நம்பர் கூட உண்மை அழகு பரப்புல படுற நம்பர் கூட. ஆனால் பலகையே நீ சீமந்திலே கை வைக்க வைக்க இந்த கையில படுற நம்பர் கிட்டத்தட்ட உண்டு, அப்பயும் சீமன் குளிர் எல்லாம் ஒரே வைப்ப இல்ல ஏன் குளிர் என்றால் அது கூட எடுக்குது. அது என்ன கூட எடுக்குது, எல்லாம் மூலக்கூறு தானே, அது என்ன கூட எடுக்குது என்றால் அதுக்கு இன்னொரு இயல்பு இருக்கு, வேண்டி என்னட்ட வேண்டி பக்கத்திற்கு அளவு கொடுக்குவாங்க, மச்சான் கொண்டு போனிய கொடுத்து என்ன திருப்பி பாருங்க கொண்டுதான் என்ன, இந்த மரச்சனியன் இருக்கு பாரு என்ன வேண்டி போட்டு தானே வச்சு மங்கால கூட அப்ப வேண்டி உடனே இவருக்கு காணும் இவர் திருப்பி என்னைய மாட்டார் ரெண்டு இருந்து
வேண்ட மாட்டேன். அப்ப இந்த ஃபீலிங் வந்து நான் அது சனியன் வேண்டி 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 அங்கால மற்ற ஆளை கொடுத்தோம். அப்ப இதுக்கிட்ட வேண்டிக்கொண்டே இருக்கு. அப்ப ஜில்லண்ட மாதிரி இருக்கு. நான் சொல்ல முடியலங்கிறா இதுவும் அதை சத்தமாச்சு. இது வேண்டி கொடுக்குற வேலைய அது கடத்தல் கூட மந்திரி இதுபோலுக்கு போலாது வச்சப்போல் சில்வர் கட்டச்சுதான் வச்சால் என்ன விளங்க இல்ல வச்சா என்ன பயங்கரமா குளிர்ற மாதிரி இருக்கு. காரணம் அது வேண்டி சும்மா சட்டா கூட கடத்தி கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு வேண்டி வேண்டி கடத்தி கொண்டு அப்ப விளங்குதான். இப்ப வழி குளிர்ற வழியில இருந்து ஒரு மரத்துக்கு போய் இதை துடைக்க கூட சுடு குளிருது வேண்டா நம்பர் கூடன்னு சொல்லு. இதை விட தீம இந்த இரும்புல விடைக்க கூட குளிருது வேண்டா என்ன அது என்ன காரணம் நம்பர் கூட காரணமா நோ அது வேண்டி அனுப்பி கொண்டு அதுக்குள்ள இப்பதான் இந்த இன்னொன்று சொல்றேன் கேளுங்க இதெல்லாம் புரியும். இதாண்டா இதாண்டா பகுதி இதை வச்சுதான் இதை டெவலப் பண்றோம். இப்படி பார்ப்போம். இப்ப கேட்க வேண்டாம். இப்ப இந்த திரவ மூலக்கூறை விட ஆவி அந்த திரவத்தினுடைய ஆவி மூலக்கூறு சக்தி கூடியது. ஒரு திரவத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு திரவ மூலக்கூறு வலிக்கிட்டு ஆவியா மாறுதண்டா என்ன செய்யும் தெரியுமோ மற்றாள்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டுதான் பண்ணி தான் இரண்டு அவருக்கு சக்தியில கூட போகுது. சக்தி சும்மா கூடாதானே அப்ப நின்றவர்கள் தான் பலிக்கிட்டு போறாருண்டா அவர் அங்க இருக்கிற ஆளை விட சக்தி கூடண்டதான் பலிக்கிட்டு போகல. அப்ப என்ன செய்ய மாட்டா அங்க இருக்கிற மற்ற ஆள் தான் பறிச்சு கொண்டுதான் சொல்ல விளங்குதா சொல்றது. இனி விஷயத்துக்கு வா. இப்ப சும்மா நிக்கிற சும்மா நிக்கிறேன் இந்த கிடக்குற தண்ணியை இந்த கையில ஊற்றி விடுறேன். இந்த தண்ணியை இந்த கையில ஊற்றி விடுறேன். கொஞ்சம் கூட குளிர்ற மாதிரி இருக்கு. சுடுதண்ணியை ஊற்றக்கூடாது சாதா அந்தயே வெப்பல இருக்கு வழி சூழல்ல இருக்கிற தண்ணி எதுக்கு கூட குளிர்ற மாதிரி இருக்கு. என்ன காரணம் தெரியுமா சொல்லுங்க என்ன அந்த தண்ணியத்துக்கு என்கிட்ட கையில ஊத்தினா கூட குளிர்ற மாதிரி இருக்கும். என்ன காரணம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கூட முதல் விஷயம் எது வழியை விட கையில முற்ற திரவ மூலம் கூட நம்பர் அதை விட இன்னொரு விளையாட்டு நடக்கும். என்ன தெரியும் தெரியுமோ அது நீர் வந்து ஆவியாகக்கூடிய என்ன செய்யும் தெரியும் இதுல இருந்து என்ன செய்யும் தான் ஆவியாகி போயிருக்க எந்த உடம்புல இருந்து என்னத்தை வெப்பத்தை வேண்டி வேண்டி வெளியில போகும். அப்போ உனக்கு கூட உண்ட உடம்புல இருந்து எடுத்தோன்னு இந்த உடம்பு என்ன யோசிக்கும் கூட குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. இன்னும் அதை கூட்டுறதுக்கு என்னதான் தண்ணியை ஊதிக்கிட்டு கொஞ்சம் ஊதினியாண்டா இன்னும் ஜில்லண்டு குளிர்ற மாதிரி இருக்கும். அது என்ன செய்யும் தெரியுமோ அது சேர்ந்து படிப்போம். அந்த ஊதுறது என்ன செய்யுமாண்டா இந்த நீரை இன்னும் கூட பெர்சன்டேஜ்ல ஆவியா இப்ப முதல் எடுக்கிற நம்பரை விட இப்ப ஆவியாகிற நம்பர் கூடின உடனே கூட எடுத்த ஒண்ணு போ அதனால எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு. ஒரு கப்புல தண்ணி இருக்கு இன்னொரு கப்புல பெட்ரோல் இருக்கு ஒன்றரை பெட்ரோல் இருக்கு ஒன்று தண்ணி இருக்கு தண்ணி வந்து கையில ஊத்து பெட்ரோலையும் கையில ஊத்து கொதி கொதி ஊட்டுறாரு சரி ஊத்து ஊதினா எது கூட குளிர்ற மாதிரி இருக்கும் பெட்ரோல். அப்ப தண்ணியை விட பெட்ரோல் சூட குளிரா இருக்கா அங்க நடக்கிற நிகழ்வு இல்லை அது ஆவி பரப்பு கூடியது இதை விட நீரை விட அப்ப சடை விட ஆவியா அவ்வளவு உலகம் உற்பத்தி அள்ளி கொண்டுதான் பறக்கு அப்புறம் என்ன வேற கூட குளிர்ற மாதிரி அவ்வளவுதான் விஷயம். இப்ப எங்கண்ட உட அப்ப நான் கேட்கிறேன் எங்கண்ட உடம்பு ஒரு உடலின் வெப்பநிலையை கூட குறைய என்று தீர்மானிக்க கூடியவரா இல்லை இவர் வெப்பல்ல கூடுற நல்லா கூடுறது ஒன்றத்தோட பெருசா குளிரே இல்ல இதை வச்சு கொண்டு இது குளிர் சூடானது இது குளிரானதுன்னு சொன்ன புதிய சொல்லிடலாம். ஆனா வெப்பமானிய வச்சா இல்ல நீ சீமந்தில வச்ச என்ன நீ இரும்புல வச்ச என்ன இன்னத்துல வச்சான வெப்பமானி ஒரே வெப்பநிலையதான் நான் சொல்ற தமிழ் விளங்குதா சொல்ற கதைக்கிறது விளங்குது அந்த டெம்பரேச்சர் தான் அதுதான் எங்கட உடல் அப்படிப்பட்டது அல்ல சரிதானே. ஆனா இப்படி தீர்மானிக்கலாம் எப்படி ரெண்டு கப்புல தண்ணி இருக்கு இந்த தண்ணிக்கும் கை வைக்கிறேன் அந்த தண்ணிக்கு பெற்றோடைக்கே இல்லை இந்த தண்ணிக்கும் கை வைக்கிறேன் அந்த தண்ணிக்கும் கை வைக்கிறேன் இதை விட அது கூட சுடுற மாதிரி இருக்கிறேன். அப்ப என்ன அது சூடாரு அதுக்காண்டி இது தண்ணி அது பெட்ரோல் என்றால் இதுலயும் கையை வச்சு அதுலயும் கையை வச்சு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு என்ன பண்ணி சொல்ல ஒரு சுடு தண்ணி சில்வர் கப்பில் எடுக்கிறேன் சில்வர் கப்பில் எடுக்காண்டு வையா சுடு தண்ணிக்கு கையை வச்சு பாரு பெருசா சுடா கை வைக்கக்கூடிய சுடண்டு வையா அதையே நீ வெளியில போய் கை வச்சு அள்ளி அழுற மாதிரி டக்குன்னு பயங்கர சுடுற மாதிரி இருக்கு. காரணமே காரணம் என்ன அவர் டக்குண்டு எனக்கு சூட தரக்கூடிய தண்ணியை விட
வெப்பத்தை கட்டத்தி தட்டண்டு எடுத்து எனக்கு தற்கொண்டு வரக்கூடியாது. பட் எனக்கு கூட சொல்ற மாதிரி ஏன்னா அதே சூடாக உங்களுக்கு தண்ணி கை வச்சு வரையே சொல்லாது. ஃபீல் பண்ணி பாருங்க இந்த பேர்ல இப்படி எழும்பி அதே தொட்டு கொண்டு சில கும்பாக்கு தட்டி போடுறாங்கன்னு யோசிக்கும் போது சொல்லு இது இப்படி நான் பாக்குறேன். நீ இதே மேலே தொட்டு கொண்டு வந்து என்னடா இந்த பிள்ளைக்கு மிச்ச காத்தாரு என்ன பிரச்சனைன்ட்டு யோசிக்க போறோம் சொல்றேன் பிள்ளைங்களை அழைக்கிறேன். ஓகே டேய் ஆக கழிக்க வேண்டாம். அப்ப தம்பி அப்ப இவ என்ன மெயினா சொன்ன இந்த பாடத்தை முழுக்க எனர்ஜியை பற்றி தான் கலைக்க போகும். விளங்குதா எங்கண்டா உடல் சுடுவது குளிர்றது எனர்ஜியா பிடுகிறது வேண்டதை பொறுத்து தான் இந்த உடலிட்ட விளையாட்டு இருக்கு. சரியா சில கேள்விகள் வேற இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் பானு கீழே இருக்கிற குளிர்றது படிதான் கவனிங்க. பானு கீழே இருக்க குளிர்றது பயிலத்தை கொடுக்க வெளியில இருக்க குளிரை விட பானு கீழே இருக்கிறது கூட குளிர். இதற்கான காரணம் யார் இந்த வழிய விட அந்த வழி குளிரான விளங்குதோ என்ன காரணம் சொல்லுங்க. படுகிற நம்புற மணிக்கோள் கூட இன்னொரு வழியாக வருங்க விளம்பரம் படிச்சாங்களா நீங்க இந்த வழியும் படுது பான் மூலக்கூறு வழியும் படுது எந்த வழி சூடான இந்த வழி சூடான தெரியுமா. சாதாரண சும்மா இருக்கிற வழிய விட இந்த ஃபேன் உனக்கு தள்ளுற உண்ட உடம்புல படுறது சூடானது ஏந்திரி அது கரண்டிக்கணக்கு கூட பிள்ளை அது சூடானது ஆனாலும் குளிருது. அதை விட என்ன லாபம் இருக்கு தெரியுமோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எடுக்கிறது அதுக்குள்ள உள்ளுக்குறாங்க கூட்டுவார் நான் சொல்லலாம்ங்களா இவற்ற படைக்க இவற்ற டெம்பரேச்சரோ அது இந்த டெம்பரேச்சர் கூட அப்படி இருந்தும் கூட குளிர்ற மாதிரி இருக்கண்டா என்ன சொல்லுவாங்க இது ஓகே. இப்ப மாறிக்கிறேன் உடல் வெப்பலைய விட வழியின் வெப்பம்லாம் கூட ரெண்டாவது என்னெல்லாம் படுறது சூடு மாதிரி இருக்கு பொக்க காத்து அடிக்குதுன்னு சொல்லுவோம் ரெண்டாங்களும் சுடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கு வர ஃபேனுகளை இருந்தால் படுகின்றமா ஆனா இம்மா வந்து உங்க தாரதை விட அது எக்கச்சக்கமான அப்ப எனக்கு இன்னும் கூட சுடுற மாதிரி இருக்கு சில விளங்கானே. அதே மாதிரி பாருங்க நான் நடுமத்திய நேரம் அங்க இருந்து பயங்கர சூடா இருக்கும் அதுல படுற அந்த மூலக்கூறு சூடா இருக்கும் கீழே விளங்க ஃபேனை வீர போட்டு விட சும்மா இருக்கிறத விட துன்பமா இருக்கு என்ன அந்த சூடும் மட்டும் இருக்கு. நான் சொல்றது தமிழ் விளங்குதா சொல்றது அதுக்குத்தான் நாங்கள் இதை டெம்பரேச்சர் குறைக்கிறது மேலூர் ஒலியை போட்டுட்டு நேரூர் நடக்கிறது கொஞ்சம் கம்பட்டவர் மற்றது சூடான காத்தா இருந்தாலும் உண்ட நான் சொல்ல இன்னொரு கதை சொல்லுவேன் உண்ட உடலை விட சூடான காத்தா இருந்தாலும் சிலரும் அது உண்மையில படைக்க குளிரா உங்க உடலை விட அது சூடான காத்தா இருந்தாலும் விடங்கல உடல் வியர்த்திருந்தால் அடுத்த விஷயம் என்ன நடக்கும் இதுல இருந்து ஆவியா பண்ணும் அந்த படுற காத்து ஆவியா பண்ண அந்த ஃபீலிங் என்னவா இருக்கும் இது சூடான காத்தா இருக்கும் அதை மீறி இதுல இருந்து போற மூலக்கூறு வெப்பத்தி எடுத்துட்டு போற அளவு குளிர்ற மாதிரி இருக்கும். நம்ம கேள்வியெல்லாம் எப்படி வரலாம்னு தெரியுதோ விளங்குதா விளையாட்டு இந்த ரேஞ்சுக்கு தான் கேள்வி இருக்கும் விளங்குது சும்மா உங்களுக்கு சாப்பாட்ட கிடையாது விளையாட்டு விளங்குது தான் ஒரு இடங்குறது நடந்து விட பிசிக்ஸ் பிசிக்ஸ் நீங்க விளங்குறது அழைக்கிறாரு அப்ப இந்த இப்படி இருக்குது ஓகே தானே சார் கழிய கொள்ளுமோ அந்த பத்தியதான் அதுக்குள்ள வெப்பம் என்பது கேட்க வேண்டாம் வெப்பம் என்பது சக்தியின் ஓர் வடிவமாகும். வெப்பம் என்பது சக்தியின் ஓர் வடிவமாக வெப்பம் என்பது சக்தியின் ஓர் வடிவமாகும். இது உடல்களில் உள்ள இது உடல்களில் உள்ள அல்லது தொகுதியில் உள்ள
அணுக்களின் ஒரு வகை இயக்க சக்தியால் ஆனது. ஒரு வகை இயக்க சக்தியால் மட்டுமானது அப்படி போகும், மட்டுமண்டாலும் நல்ல இயக்க சக்தி மட்டும்தான் அது காரணம். ஒரு வகை இயக்க சக்தியால் மட்டும் ஆனது. ஒலிச்சக்தி என்பது ஒரு தொகுதியில் உள்ள ஒலிச்சக்தி என்பது இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் சேர்மானத்தினால் சவுண்ட் எனர்ஜி. ஒரு தொகுதியில் உள்ள ஒலிச்சக்தி என்பதை சும்மா அடைப்புரிய போட்டுக்கொள்ளுங்க, அது என்னது இயக்க சக்தியின் அழுத்த சக்தியின் சேர்மானமானது, அது ரெண்டு ரெண்டும் சேர்ந்ததான் அந்த ஒலிச்சக்தி. இதை புரிஞ்சுள்ளோம் சரிங்க? சரியா கேக்குறவங்களா? எனவே வெப்பம் ஜூலில் அளக்கப்படும், சக்திதான். எனவே வெப்பம் சக்தி தானடா. எனவே வெப்பம் ஜூலில் அளக்கப்படும். வேற இங்கிலீஷ் வீடியோக்காரருக்கு வேணுமெண்டா நோட்ஸ வேண்டிக் கொள்ளுங்க. இல்லை கட்டை இருக்குது, இது கொஞ்சம் சிக்கலான, இது நோட்ஸ் இது சும்மா இல்லையா, இது லைட்டுகள் மாதிரி நோட்ஸ் எழுதலாம். இதற்கான சோழியல் இருக்கு, தரமான நோட்ஸ் வேணுமெண்டா வேண்டாம். இங்கிலீஷ் வீடியோக்காரருக்கு சில சில பதங்கள் தெரியலன்னா சிக்கல் வேண்டாம், நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல ஒரு வகை எனவே வெப்பம் ஜூலில் அளக்கப்படும். வெப்ப தொடுகை என்ற தலையங்கம் போடுங்க. தம்பி வெப்ப தொடுகை கலக்க வேண்டாம். ஏய் வெப்ப தொடுகை என்று தலையங்கம் போடுங்க. தம்பி எல்லாரும் நடந்து கலக்க வேண்டாம். தம்பி கலக்க வேண்டாம். யாரு நோட்ஸ் வேணுமோ நீங்க சொல்லி போட்டு போனீங்களேன்டான் பேர் எடுத்து போட்டு அடிச்சு தரலாம். அது கட்டாயம் தேவையா இருக்குமா? இதுக்கு லைட் மாதிரி நீங்கள் எழுதலாம். அது நேரம் கொஞ்சம் சிக்கல எடுக்குது. தம்பி கலக்க வேண்டாம். தம்பி கலக்க வேண்டாம். இந்த வெப்ப தொடுகையண்டா ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு வெப்பம் போறதுண்டா போகலாம், போறதுக்கு வசதி இருக்கு, எந்த தடுப்பும் இல்லை. இங்க அங்க போகக்கூடாது என்ற எந்த மறிப்பும் இல்லை. அப்படி எந்த தடங்களும் இல்லாமல் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகலாம் என்றால் வெப்பம் விளைவுலாக வெப்பம் போகலாம் என்றால் போகக்கூடியவாறு தொடுகை போகக்கூடம் போகக்கூடியவாறு எந்த தடைகளாக போகக்கூடியவாறு இருந்தால் அது வெப்ப தொடுகையில் இருக்குன்னு சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு சுடுதணி கப்புண்டா இதுல வைக்கிறார், சுடுதணி கப்பும் வலியும் வந்து வெப்ப தொடுகையில இருக்கு. ரெண்டாலும் என்ன வெப்பம் போகலாம், போற வழிதான் ஆறு இருக்கு. சுடுதணி ஆறு இல்லையா, கப்ப வச்சு கூட ஆறு இல்லையா, தொடுகையில இருக்கு. அதுல இருந்து வெப்பம் வழியில போகும். நான் சொல்லுவேன் நீங்க இதுதான் வெப்ப தொடுகை. வெப்ப தொடுகை இல்லாத சொல்றேன் கூட சுடுதணி போத்துல இருக்கிற சுடுதணி அது சூழலுக்கு வாரது கஷ்டம், அங்க அதுக்கு தடுப்பு இருக்கு. இவர் அங்கால பெருசா டக்கண்டு வரையலாம். அங்க வெப்ப சுடுதணி போத்துல இருக்கிற சுடுதண்ணி இங்க அதாவது சும்மா ஒரு கப்பில இருக்கிற மீதியில வைக்கப்பட்டிருக்க சுடுதண்ணிக்கும் சுடுதணி போத்துல இருக்கிற சுடுதண்ணிக்கும் சூழலுக்கும் வந்து வெப்ப தொடுகையில பிரச்சனை. இது நல்ல வெப்ப தொடுகையில இருக்குது, அங்க வெப்ப தொடுகையில இல்லை. இப்போ இல்லையா போவே இல்லை, இல்லைன்னா சுடுதண்ணி தானே போத்தானே அவன் வெப்பம் விளங்குத சொல்றது. அப்ப வெப்ப தொடுகைன்றதுன்னு ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு வெப்பம் போகக்கூடிய வசதி இருந்தால் அது வெப்ப தொகுதியில இருக்காது சொல்லுவோம். விளங்குதானே? அதுக்கு ஒரு உதாரணம், சூழல்ல இருக்க ஒரு சுடுதணி கப்புல இருக்க சுடுதணிக்கும் சூழல் சுடுதணி கப்புக்கும் சூழலுக்கும் நல்ல வெப்ப தொகுதி விளங்குதோ? ஆனா சுடுதணி கோத்திலே இருக்கிற சுடுதணிக்கும் சூழலுக்கும் பெருசா தொடுகை இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற சுடுதணி போத்திலுக்கு நல்ல தொடுகை இருக்கிறதா, டக்குனு விட்டா அடுத்த ஒரு நதியில ஆறு மாதிரி விளங்குறானே. இது என்ன பிரச்சனைண்டா? அது தொடங்க அவனிங்க இந்த வெப்பத்தை அங்கால கொண்டு போறதுக்கு, வெப்பத்தை அங்கால கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை தடுத்து விட்டவன்டா போவாது. இப்ப சவுண்ட் ப்ரூஃப் பண்றா அப்படித்தான்,
அந்த சவுண்ட் எனர்ஜி இஞ்சால போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் மீடியா. அந்த மீடியத்தை கட் பண்ணி விட்டா சுரணி போத்துல அதே மாதிரி விளையாடிட்டாமா என்னன்னா அது ரெண்டு சுவர் இருக்கும் தம்பி. அது வந்து இப்படி டபுள் லேயர் இருக்கும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி என்ன செய்யப்பாங்க இப்படி டபுள் லேயர் எடுத்து என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற வழிய ஷட் பண்ணி எடுத்துருவாங்க. புலங்குதானே இந்த ரெண்டு லேயர் இருக்குல்ல இதுக்குள்ள சுடுதண்ணி இருக்கு தம்பி சுடுதண்ணி இருக்கும். இதுக்குள்ள இந்த ரெண்டு டபுள் சுவர் ரெண்டு கட்ட சுவர் இருக்கு. அந்த ரெண்டு சுவருக்கு இடையில இருக்க யாரும் வெளியில ஷட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒன்றும் பிரமாட்டம் அப்படிதான் அப்படி தரணும். அப்படி எடுக்கிறது கூட கஷ்டம். மேக்சிமம் எடுத்து போட்டோம்னா இந்த சுவர்ல இருந்து அந்த சுவருக்கு வெப்பம் போடுறதுக்கு வேண்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பாய மூலக்கூடா இங்க சூடானத்துல இருந்து வேண்டி கொண்டு அங்கால கொடுப்பேன் திருப்பி வருவேன் இங்க வேண்டி அங்க கொடுப்பேன் கண்ட கண்டு வேண்டி வேண்டி கொடுக்க முடியும். அது சரியா நாளா அடிக்க கொண்டு பாய வழியில் அடிச்சு விட்டோம்னா அந்த குறைக்கப்படும். அப்ப இந்த சுவரால போறது போகும். அது ஒண்ணு செய்யறாங்க இப்போ அதான் ஆறுதானே ஆறாவது இல்லத்தானே ஆறுது. இன்னொன்று வெப்பம் போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு ரேடியேஷன். அதை நீ தரச்சு அது வந்து ரேடியேஷன் அது கூட வந்து ஒளி போறதுக்கு கூட வந்து தெரியா அது மாதிரி இன்ஃப்ராரெட் போறதுக்கு கூட வந்து அப்ப அது இதுல இருந்து போய் தண்டவாளம் போடுவாங்க. அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் போறதுக்கு பளபளப்பான மேற்பரப்பை வச்சா அந்த மேற்பரப்புல இருந்து போவாங்க என்ன படிப்பாங்க அத்தனை பாடங்களுக்கு படிப்பாங்க. அப்ப நீங்கள் சுடனி பத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் பளபள தோன்றது இந்த பண்றீங்களா காரணம் ரேடியேஷனால போறது தடுக்கும். இது இது கீழே எல்லாம் அடைஞ்சு கீழே உடுக்கிட்டு கிளாஸா உடுக்கி இருப்பான். இதுக்கு கீழே கூறு அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு கூட்டியிருப்பான். சில என்ன பண்ணா சுடுதண்ணியை சும்மா வந்து கேட்க கீழால கலக்கும் கீழ் கவரா கலக்கும் கவாட்டி கலட்டி பாகம் ஓகே சில நேரம் என்ன பண்ணா இந்த கூறு மாதிரி தட்டுப்பட்ட சரி அனுப்பிடுவோம் சரியா ஐயோ இந்த சுடுதண்ணி போதில் போச்சா யோசிப்பேன். யோசிச்சுட்டு என்னடா நீங்க போச்சு சுடுதண்ணிய தண்ணியை விடுவாரு ஊத்து நேரே அப்ப பிரச்சனை இல்லை. அது ஏதோ பிரச்சனை இல்லை அது சந்தோஷம். அது இந்த உச்சவருக்கு அன்னைக்கு அண்ணா நினைக்கிறேன் இந்த உடஞ்ச இங்க அது நான் கொடல் ஜோதி போது உடைய இல்லையே ஆனா விட்டு ஆரம்பிப்போம் எந்த சொல்லுவாங்க புரியும் இப்பான் கனெக்டட் கண்டு வருதப்பா இல்ல சார் இவ்வளவு நேரம் கேட்டுச்சு 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 இப்ப அங்க கேக்குது இப்ப கேக்குது ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதி வெப்ப தொடுகை என்பது ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு வெப்பம் பரிமாறக்கூடிய வசதி இருத்தல் ஒரு தொகுதியில் இருந்து இன்னொரு தொகுதி வெப்பம் பரிமாறக்கூடிய வசதி இருத்தல் ஒரு தொகுதியில் இருந்து இன்னொரு தொகுதி உங்களுக்கு காலம் கேட்குதா
ஒரு தொகுதியில் இருந்து இன்னொரு தொகுதிக்கு வெப்பம் பரிமாறக்கூடிய வசதி இருத்தல், அத்தொகுதிகள் இரண்டும் வெப்ப தொடுகையில் உள்ளது எனப்படும். என்னென்னு பாருங்க, ஒரு தொகுதியில் இருந்து இன்னொரு தொகுதிக்கு வெப்பம் பரிமாறக்கூடிய மாட்டிக்கிட்டு
இத போற தம்பி கடைக்காய் பாடு உடனே கடைக்காய் பாடு முடிஞ்ச சொல்றேன் கேளு சரியானே. ஒரு சூழலும் சுடுதண்ணி கப்பும் வந்து வெப்பத்தொழுகளே இருக்கு. ஆனா சுடுதண்ணி போது சொல்ல
நாளைக்கு recording.